அந்த 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படின்னா, 3 அறுவடை பண்ணுற மாதிரி நாங்கள் பூக்கள் வச்சுருக்கோம். அப்போ தான் எங்கள் இந்த பூக்களோட வருமானத்தை வச்சு அந்த காட்டுக்கு செலவு பண்ணலாம், அந்த பூக்களோட வருமானத்தை வச்சு அந்த காட்டுக்கு செலவு பண்ணலாம். அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 விட்டாக வச்சுருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாமந்தி பூ 1 அறுவடையில் 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அந்த 1 லட்சம் சம்பாதிப்பது எப்படின்னா, நீங்கள் 1 ஏக்கரா 2 ஏக்கரா அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களால் ஜாஸ்தி பராமரிக்கவும் முடியாது. இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. 1 அறுவடை அப்படியே அதுக்கப்புறமேட்டு அறுவடை, அதுக்கு அப்புறமேட்டு 3 அறுவடை பண்ணுற மாதிரி நாங்கள் பூக்கள் வச்சுருக்கோம். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரியும் தெரியாது. இந்த பூக்களோட வருமானத்தை வச்சு அந்த காட்டுக்கு செலவு பண்ணலாம், அந்த பூக்களோட வருமானத்தை வச்சு அந்த காட்டுக்கு செலவு பண்ணலாம். அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 3 விட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படிக்குள்ளே வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வச்சுருக்கிற அடியாப்படி கூட நீங்கள் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 1/2 ஏக்கராக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். 1/2 ஏக்கராக்கு வச்சு இதை பராமரிக்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இதை பராமரித்து நீங்கள் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பூஞ்செடிங்கெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் அறுவடைக்கே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க. அது எப்படின்னு நான் தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஞ்செடிங்கை வச்சு 10 நாளில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் பூஞ்செடிங்களை 10 நாள் வச்சோடனே களைக்குள்ளே அடிச்சு விட்ருவீங்க. அது ஏன்னா கொத்தரை வேலை கம்மியாக இருக்கும்னுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே களைக்குள்ளே அடிச்சிருவீங்க. அதுதாங்க நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு தவறுன்னுட்டு நான் சொல்லுவேன். இப்போ தெரியாதுங்க, களைக்குள்ளே அடிச்சுட்டா அந்த பூஞ்செடிங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோரப்பில்லாம் செத்து போயிடுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பூஞ்செடிங்கெல்லாம் பெருசாக ஆக ஆக தான் முக்குங்க கம்மியாக ஓடும், ஜாஸ்தியாக நோ வந்துடுங்க செடிக்கு. அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தவறாக நினச்சி எந்த அந்த ஒரு தவறை மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற 2வது பெரிய தவறு என்னென்னா, பூஞ்செடிங்களை வச்சு 4 வாட்டிக்கு மேலேயாவது கொத்தியே ஆகணுங்க. அப்போ தான் ஓரளவு பூக்களெல்லாம் சூப்பராக வரும்னுட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து இதோட 3 வயிட்டு கொத்திட்டு 4வது வாட்டி களை பிடுங்கி விட்டுட்டோங்க. கொத்த முடியாதுங்கிறதுனால, செடியெல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சுங்கிறதுனால நீங்கள் வந்து 3 வாட்டியாவது கன்ஃபார்ம் கொத்தி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் செடிங்கள்லாம் சூப்பராக வரும், அதே மாதிரி தான் பூக்களும் வரும். 3வது தவறு என்னென்னா, நீங்கள் பூஞ்செடிங்களை வச்சு 90 நாட்களில் 3 மருந்தாவது அடிச்சு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மருந்து என்னத்துக்கு அடிக்கிறீங்கன்னா, பூஞ்செடிங்களில் கரும்புள்ளிகள் எல்லாம் ஜாஸ்தியாக வரும், ஒரு 10-15 நாட்களில் வரும். அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு சருகு நோயின்ட்டு ஒரு நோய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமாக நீங்கள் இம்பார்ட்டனே, அதுதான் முதல்ல நீங்கள் பார்க்கணும். அதுக்கு மெடிக்கல் எல்லாம் சூப்பரான மருந்து விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மருந்துன்னுட்டு கூட உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், அதோட பேர் என்னன்னுட்டு. 2வது மருந்து வந்து இந்த சருகு நோவுக்கு மட்டும், முக்கியமாக அந்த நோவுக்கு மட்டும் நீங்கள் மருந்து அடிச்சுணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பூக்கள் வந்து நல்லா சூப்பராக வரும்னுட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுதும் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடியில் ஒரு 50-60 மூக்குங்க மேலே இருந்தாலும் கீழே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியில். பாருங்கள் எவ்வளோ மஞ்சையாக இருக்குன்னிட்டு பூ. ஒவ்வொரு செடிங்களை பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு செடியில் வண்டு உளுந்து போயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் செடியெல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன 3 ட்ரிக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பூவோட வளர்ச்சி யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னிட்டு நான் சொல்லுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்தாண்ட கட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதையுமே அப்படியே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வாரம் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம செடிகளெல்லாம் கட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எங்களுக்கும் செடிகள் வேணும்னுட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தரலன்னா வேறு யாருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தரேன், வந்து வாங்கிட்டு போங்க எவ்வளோ வேணாலும். இந்த கார்டு வந்து போன வாட்டி 25,000 வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி 30-35,000 மேலே போகும்னுட்டு சொன்னாங்க. ஏன்னா 2வது உறுப்பு ஜாஸ்தியாக செடிகளெல்லாம் பெருசாகும்னுட்டு சொல்லியிருந்தாங்க. 15 நாள்லேயே வந்து வெட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே முக்குங்கள்லாம் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குது, நீங்களே பாருங்கள் இதோட வளர்ச்சியை. யாருக்காவது கட்டிங் பண்ணுறதுக்கு வேணும்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குன்னு கார்டோட முகவரி உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நம்ம காட்டில் செண்டு மஞ்சள் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மொக்கங்குட்டி இப்போ தான் சூப்பராக வந்துட்டுருக்கு செண்டு மஞ்சள் எல்லாம். கரெக்டாக முந்தானது தான் ஃப்ரெண்ட்ஸ் மருந்தடிச்சிட்டு போனாங்க.
எல்லாம் இப்போ சருகுணம் ஜாஸ்தியாக வரதுனால மருந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 ஒரு 20 நாள்லேயே ஒவ்வொரு மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க சருகுணம் ஜாஸ்தியாக வரதுனால. அப்புறமேட்டு அந்த கட்டிங் பண்ணுறவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க, செடியெல்லாம் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணாவே போதும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செடிகளெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோன்னுட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ கள்ள செடியாட்டுருக்கு பார்க்கவே, கேப் விட்டு வச்சுருந்தா நல்லா செடிகளை பூக்கள் வந்து வரதெல்லாம் பிடுங்கி போடுறது நல்லா அருமையாக இருக்கும்னுட்டு சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொரு செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம், அப்பயுமே கேப் இல்லாத செடி காடாட்டம் மூடி போய் கிடக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சு கவுர் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கவுர் கட்டுறதெல்லாம் செம்ம வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. அப்படியே நம்ம வாழை மரங்கள்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு கரெக்டாக 3 மாதம் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்கள் சாஞ்சிகிட்டு இருக்குதுங்க, காற்று ஜாஸ்தியாக அடிச்சு அதனால தான் இந்த மரத்தெல்லாம் அப்படியே அடியோடு வெட்டிவிட்டா மறுபடியும் இந்த பக்க கிழங்கெல்லாம் நல்லா சூப்பராக வந்துடும். போன வாட்டி வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மரமே தான் கரெக்டாக காட்டியிருப்பேன். அந்த மரம் அப்போ பார்க்குறப்ப சின்னதாக இருந்துச்சு, இந்த பக்க இது பக்க கன்று. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னிட்டு. இதுக்கு தடங்களாக இருக்கிற இந்த மரத்தை விட்டுட்டோன்னா நம்ம இன்னும் சீக்கிரமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மரங்கள்லாம் ஒரு 15 மரமாட்டம் பாருங்கள், அங்கே ஒரு மரம் சாஞ்சிருக்கு, ஒரு 12 மரமாட்டம் சாஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி வெட்ட வந்திருக்கும். வாங்க இது என்ன பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். மரங்கள்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி அங்கே தான் கம்மியாக மரம் உடஞ்சிருக்குது, இந்தாண்டை வந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேதாரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒரு மரம் 2 மரம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20-30 மரம் மாட்டம் அப்படியே இப்போ தான் சாஞ்சி போயிருக்கு. கொட்டாயே உழுந்து போச்சுன்னு சொன்னேன், கொட்டாய் விடவா இது பெருசாக இருக்குது. இந்த மரம் இந்த மரத்தையே சாச்சி பிடிச்சிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று அந்த காற்று வந்துருக்கு காட்டில், ஒரு 20-25 பக்கமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மரம் சாஞ்சிருக்கிறது. நல்லா சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மரம் நல்லா இருக்குது பாருங்கள், இந்த மரம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. ஒவ்வொரு மரம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் சாயலங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய மரம் தான் பெரிய மரம் தான் சாஞ்சிருக்கு. ரொம்ப வாழைக்காட்டியாக சேதாரம் பண்ணிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. எத்தனை மரம் சாஞ்சி போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரி சும்மா இருக்கிறதுக்கு சாஞ்சி போன வாழை மரத்தெல்லாம் ஒரு இடத்துல வெட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அது ஒரு வேலை முடியுமேன்னுட்டு எல்லா மரத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.